லக்கம்பட்டி பஞ்சாயத்துங்க 12வது வார்டு நீதிபுரம் மேட்டுக்கோட்டை பெருமாள் கோயிலுக்கும் கிழக்க ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு ரோடு இப்போ ஒரு 30 ஆண்டு காலமாக இதை சரியும் செய்யலை. ஒரு முறை நாங்கள் ரெண்டு முறை நாங்களே வேலை செஞ்சு போட்டோம். அதுக்கு வந்து ஒரு முறை மண்ணை அப்படியே கொட்டி தூக்கி விட்டு அவங்க பில்லை வாங்கிட்டு போயிட்டாங்க நாங்கள் வேலை செஞ்சதை. அதனால் இப்போ நாங்களும் ஒரு இவ்வளோ நாளாக ட்ரை பண்ணி பார்க்குறோம், யாரும் கண்டுக்கல. நிறையா முறை ஊராட்சி தலைவர், கவுன்சிலர், பிரசிடண்ட் நம்பர் வரைக்கும் எல்லாம் பேசி பார்த்துட்டோம். அவங்க எதுவும் ஸ்டெப் எடுக்கிற மாதிரி இல்லை. அப்புறம் அதனால் இப்போ மழை காலத்தில் நம்ம தொந்தரவாக இருக்குது. வயல் மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ நாங்கள் ரோட்டை ஓட்டி பயிர் நடுற கண்டிஷனில் இருக்குது. அதில் எப்படி நாங்கள் போகிறது? ரோடுலாம் சேரும் சகதியுமாக இருக்குங்க. ஸ்கூல் பசங்கள்லாம் அப்பப்போ விழுந்து விழுந்து எழுந்துச்சு போகிறாங்க. பசங்க விழுந்துடுறாங்க. அவங்கெல்லாம் இதில் போகும்போது விழுந்துடுறாங்க. பேக் கார்டே போட்டு கீழே விழுந்துடுறாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இப்படி சேரும் சகதியமாக தான் கிடக்குதுங்க. நாங்களும் பல முறை சொல்லி பார்த்துட்டோம், யாரும் கண்டுக்கல. எந்த தலைவருங்க வந்தாலும் பார்க்குறாங்க, செய்கிறங்கிறாங்க, செய்கிறதில்லைங்க. அதே மாதிரி தான் வரும்போது மட்டும், ஓட்டு கேட்கும்போது மட்டும்தாங்க வராங்க. மற்றபடிலாம் வந்து இந்த ரோட்டெல்லாம் கவனிக்கிறதே இல்லை. அவர் பெரியவர் காலையில் நடந்து வந்தவருங்க வழி கூட்டு கீழே விழுந்து சோல்ட்ரு இதாகி போச்சுங்க. எங்கே அவர் வர முடியலைங்க, அங்கே இருக்கிறாரு, உட்காந்துருக்கிறார். ரோட்டில் ரொம்ப மோசமான இருக்குது. கீழே நாலு விழுந்து இப்போ தோலை போயிடுச்சு. இதுக்கு என்ன பண்ணுறது? கவர்மெண்ட் பார்த்து ஸ்டெப் எடுத்தால் தான். இது நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் பார்த்து இதுக்கான ஏதாவது ஸ்டெப் எடுத்து கொடுத்தா பரவாயில்லைங்க, கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இது வரலாம் காணும். ஆமாங்க, இது வரைக்கும் வந்த ஒரு தலைவர்களுமே வந்து எதையுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. கண்டுக்க மாட்டேங்க. இது ஒரு கடைக்கோடியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியாம இதுவாக போச்சு. அதனால் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது. நாங்களே ஒரு ரெண்டு முறை சீர் செஞ்சு பார்த்தோம். நாங்களே பக்கத்தில் இருக்கிற தோட்டத்துக்காரெல்லாம் அப்படியே வெட்டி கிட்டி மண்ணை போட்டு சீர் செஞ்சு பார்த்தோம். அப்புறம் இந்த 100 நாள் வேலை வாய்ப்பில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மண்ணை போட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. திரும்ப இப்போ ரொம்ப மோசமாக, ரொம்ப மோசமான கீழெல்லாம் இன்னும் ரொம்ப மோசமாக இருக்குங்க. தண்ணி நிற்குது. அதெல்லாம் வண்டி வாங்கணுமே போக முடியலைங்க. ஒருத்தர் விழுந்தே இருப்பார், போய் காட்டுக்குள்ளே விழுந்துருப்பாருங்க வண்டி இழுத்துட்டு. அந்த மாதிரி ஸ்டெப் எடுத்து இதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க. ஆமாம். Hey!